ஹாய், வெல்கம் டு சுவாதிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சாம்பார் வைக்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான சாம்பார், தண்டு போட்டு தண்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு தண்டு அளவுக்கு, ரொம்ப பெருசில் குட்டியாக மீடியம் சைஸ் அளவுக்கு, ஒரு கை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தான் தண்டு. இதை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் எப்படி சுத்தம் பண்ணேன்னா, ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து விரலாலேயே அந்த நாரை எடுத்து சுத்தம் பண்ணேன். இந்த ஒரு சிலர் வந்து இந்த குச்சிலையும் கம்பினியும் செய்வாங்க, அந்த மாதிரி செய்கிற நான் கையிலேயே எடுத்துட்டேன். அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. சாம்பார் வெங்காயம், ரெண்டு தக்காளி, புளி இந்த அளவுக்கு தண்ணியில் போட்டுக்கலாம். சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் செய்ய போகிறோம். வாழைக்காய் மூணு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்கேன், தாளிக்க போகிறதில்ல, கடைசியாக தான் தாளிக்க போகிறோம். ஒரு கப்பு சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே வெங்காயம் போட்ட உடனே தண்டையும் உள்ளே சேர்த்துடலாம். ரெண்டு ஒன்றா வதங்கட்டும், ரெண்டு ஒரே சமயத்தில் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். தண்டு நல்லா வேகணும் இல்லையா, நம்ம தண்ணியில் அவிச்சு தான் எடுத்து செய்வோம். ஆனால் நம்ம அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல், தண்டு அவிச்சு எடுத்தோம்னா அந்த தண்ணி பூரா வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த தண்ணியோட தான் சத்து இருக்குது. நம்ம தண்டு நம்ம அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த ஸ்டோன் கிட்னி ப்ராப்ளம்லாம் வந்து 100% க்யூர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ரெகுலராக சாப்பிட்ணும். ஆனால் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து அந்த யூரினில் வர்றது நமக்கு தெரியும். நல்லா வந்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கிடணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயமும் தண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாம்பார். இன்னும் கூட இன்னொரு தக்காளி கூட நம்ம போட்டுக்கலாம். இன்னொன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டேன். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்டு வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணும், அதுக்காக தான் நான் வந்து வெங்காயம் போடும்போதே நான் சேர்த்துட்டேன். தாளிப்பு வந்து கடைசியாக தாளிச்சு கொட்டும் போது வாசமாக அது நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் வந்து தாளிக்கல. நீங்கள் தாளிச்சு செய்கிறவங்களாக இருந்தால் தாளிச்சு செய்யுங்க. நானும் தாளிச்சு தான் செய்வேன் சாம்பார். ஆனால் தண்டு சாம்பாருக்கு வந்து தாளிக்காமல் கடைசியாக தாளிச்சு கொட்டும் போது ரொம்ப அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். நம்ம வாழைக்காயை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாக அறுத்து மெலிசாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எண்ணெயில் எடுத்து பொரிக்கணும். இப்போ இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இதை பார்த்துடலாம். தக்காளி தண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இந்த மசாலா வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஏன்னா நம்ம மசாலா வந்து வதங்கலைன்னா ரொம்ப எண்ணெயில் கருகி போயிடும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டேன். மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். மசாலா வந்து நல்லா வேகணும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சொம்பு தண்ணி, நல்லா இந்த தண்டு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் நீங்கள் தண்ணியாக வைக்கிறதா இருந்தால் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. தண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஏன்னா நம்ம ஒரு 5 நிமிஷமாக ஒரு 10 நிமிஷம் பக்கமாக நல்லா தண்டு வதங்கிருச்சு, சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு டைம்லாம் நமக்கு சொல்ல தெரியாது. எவ்வளோ நேரத்தில் சூட்டில் வேகுதோ அவருக்கு அந்த மாதிரி இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வாழைக்காய்க்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்டு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா உடஞ்சிருச்சு. இன்னும் புளி ஊற்றி கொதிச்சா சரியாக போயிடும். இப்போ நம்ம புளி கரைச்சிக்கலாம். புளி எப்போவுமே கரைச்சிட்டு ரெண்டாவது தடவையும் அந்த கழுவி ஊற்றணும். அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை வந்து முழுமையாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது மட்டும் எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது.
ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு பத்து மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கணும். பருப்பு கழுவி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அந்த தண்ணி தெரிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா எண்ணெயில் நல்லா பொரியணும். ரொம்ப பொரிய விட வேண்டாம், ரொம்ப பொரிய விட்டிங்கன்னா சிப்ஸ் மாதிரி ஆகிடும். நல்ல சாம்பார் வந்து புளி கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து துவரம்பருப்பு ஒரு டம்ளர், பாசிப்பருப்பு அரை டம்ளர், எந்த டம்ளரில் அளந்து எடுத்துருக்கோமோ அதே அளவில் அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். வேக வச்சு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சு போட்டிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு, ரொம்ப வந்து பொரியக்கூடாது, இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம வந்து இது பண்ணப்போ திரும்ப வறுக்க போகிறோம் இல்லையா, அதனால் போதும் இந்த அளவுக்கு. இருக்கிறதையும் போட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா வந்து போக போகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சோம்பு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பெருங்காயம் இவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ஒரு நல்ல ஒரு பொன்னிறமாக அளவுக்கு வதங்கட்டும். பூண்டு வந்து ஒரு பத்து பல் உரிக்காமையே தோலோடு நறுச்சி போட்டிருக்கேன். இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு இந்த அளவுக்கு போதும். இது தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சையாகவே போட்டிருக்கேன், அந்த டே இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாயில் தென்படும் போது பூண்டு, அதுக்காக நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு ரெண்டு நிமிஷம் காயிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தக்காளி நல்லா மைய வதங்கிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து, மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தீயை விட்டுறக்கூடாது, தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி அமுக்கி அமுக்கி வதக்கி விடணும். சூப்பராக வருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காயிலே வந்து நம்ம ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு, தாளிப்பு வடகம், வெந்தயம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயம் கருகி போயிடக்கூடாது. இதில் நாலு வரமிளகாவும் கருவேப்பிலை. வடகத்திலே பூண்டு எல்லாமே நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தா வடகை செஞ்சுருப்போம். ஆனால் பச்சையாக அது மாதிரி பூண்டு ஒரு நாலு பல் எடுத்து இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும் சாம்பார். ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கட்டும். நான் வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பற்ற வச்சேன். ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பூண்டு மணம் வரும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். நல்ல மனமான
தண்டு சாம்பார் ரெடி. நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் விட்றதா இருந்தாலும் விட்டுக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு போதும் அப்படின்னாலும் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் தான் விட போகிறேன், அப்போ தான் வந்து முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும். எண்ணெயில் பாதி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெகுத்தல் இருக்காது, நல்லாயிருக்கும். நமக்கு வந்து வாழைத்தண்ணில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பசங்க சாப்பிட்றதில்ல, அதை அவாய்ட் பண்ணுறாங்க வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டை நம்ம வந்து எதுக்காக மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து ஜீரண சக்தி ஆகும், அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் வெளியே வந்துடும். அது ரெகுலர் பச்சையாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். வாரத்தில் ஒரு 3-4 நாள் ரெகுலராக நம்ம இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடையை சீக்கிரமாக குறையும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து இப்போ நிறைய வந்து உடல் எடை குறைக்கிறதுக்காக மாத்திரை மருந்து இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய சாப்பிட்றாங்க, சித்தா மருத்துவத்தை ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம வீட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஒரு எண்ணற்ற பயன்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற பொருள்கிட்டையும் இருக்குது. முருங்கைக்கீரை சூப்பு ஒரு நாள் குடிக்கலாம், அப்புறம் சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், முள்ளங்கி ஜூஸ் குடிக்கலாம், அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ஹெல்த்து, நம்ம உடல் எடையும் வந்து சீக்கிரமாக வந்து குறையும், அதே மாதிரி நம்மளுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உடம்பு குறையும், ரொம்ப வந்து குறையாது. நம்ம உடம்புக்கு என்ன வெயிட்டு நம்ம இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டாக குறையும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம். இப்போ இது நல்லா வந்து இந்த இடம்லாம் பாருங்கள், ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கணும், அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும், அப்போ தான் வந்து ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகும். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரீஃபண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பிடும் போது சூப்பராக ரெடி ஆகிடும். இப்படியே நம்ம வைக்க போகிறோம் இல்லையா, அதனால சரியாயிடும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாழைக்காய் வறுவலும் வாழைத்தண்டு சாம்பாரும் மனமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.